என்ன வீராசாமி படம் பாக்குற கடை கூப்பிட்டு போற டே அவரை விட அப்பா டெரர் உனக்கு தெரியும்லடா ஐயோ வீராசாமியோட டெரரா இருப்பாரு மனசு தெரியுங்க வாங்க பாரதி அப்பா குரல் எப்படி கேப்பாரு அவருக்கு அதுலதான் கேப்பாரு டேய் நக்கலா இல்லன்னே நானே டென்ஷன்ல இருக்கேன் ஏன்டா நீங்க வாங்க எல்லாம் மரியாதையா மார்பு பொத்திட்டு வாங்கியா எல்லாம் கொஞ்சம் மரியாதையா வாங்க வாங்க நான் அம்மா வர சொல்றேன் நீங்க பாத்துக்கலாம் அடா அடா பெரியாரு திருவள்ளுவர்தே சுவாமி பெரியார்னா கண்ணாடி போட்டிருப்பாரு தாடி வச்சிருப்பாரு இவர் தாடி தான் வச்சிருக்காரு கண்ணாடி போடல பொத்திக்கிங்க போய் உட்காருங்க படுத்துக்காதீங்க சின்ன ஐயோ என்ன போதோ பெருசு மேலேறி உட்காருங்க உண்மையிலேயா எம்மேல இல்லையா சோபா மேலேறி உட்காருங்க அத சொல்ல டிபுக்கு சேசர் உட்கார்ந்து தொலைக்கணும் கொஞ்சம் டீசெண்டா உட்காருங்கண்ணா பேசி இறக்கிய ஜட்டி வேற போடல அண்ணே கொஞ்சம் மரியாதையா உட்காருங்கண்ணே கொஞ்சம் காலெல்லாம் இறக்கி அப்படி இல்லைண்ணே கொஞ்சம் கையெல்லாம் அப்படி மடக்கி கொஞ்சம் மனுஷ மாதிரி ஐயோ பெருசு கொஞ்சம் நல்லா உட்காரியா ஓகேவா சாக மாட்டேங்கிறான் இளம் எடுக்கிறான் பெருசு இப்ப நீங்க ஐயரு எனக்கு முடியாது சீக்கிரமா பால் ஊத்துறேன் அண்ணே கொஞ்சம் மரியாதை ஐயா ஒண்ணு இல்ல அம்மாதான் அப்பா வரேன்னு சொல்லிருக்காரு காபி நவராத்திரி அதுவும் ஆத்துக்கு வந்திருக்கேன் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போனோம் வெளுத்து வாங்கிடுவானுங்க சொல்றேன் புரியவே மாட்டேங்கிறது லட்சம் எடுத்துன்னு வரேன் சீட முறுக்கு லட்டு இவ்வளவு லேட்டா வர இங்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது பாரதி அந்த 15வது குறள் என்ன அந்த 15 14க்கு அப்புறம் வருமே அங்க சொல்லு புனிச்சு யாகவா இங்கட சோடு எப்படி ஓகே 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 ரைடா வாங்க நமஸ்காரம் காயத்ரி அண்ணன் தாத்தா நமஸ்காரம் 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 ஐயா எல்லாரும் சௌரியமா இருக்க சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ஏப்பா பாரதி அந்த 32 போன் அடிக்குதுப்பா உள்ளே ஹலோ வணக்கம் மன்னிக்கணும் வீட்டில் ஒரு விசேஷம் கொழு வச்சிருக்கா நான் உடனே வர்றது சௌரியப்படாது ஆமா நீங்க விழாவை ஆரம்பிங்க நான் கடைசியா வந்து சேர்ந்துக்கிறேன் தப்பா எடுத்துக்காதீங்க நல்லது நல்லது ரொம்ப வேண்டியப்பட்டவா ஓ ஆமா நீங்க என்ன தொழில் பண்றீங்க அது என்ன குலத்தொழில் இனி பெரியலா புரோகிதம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் இந்த காலத்துல யார் அதெல்லாம் பண்றாங்க எல்லாரும் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு பாரதி அந்த 1001 காயத்ரி அண்ணன் இவெல்லாம் அவன் சொந்தம் அதான் சொல்லிட்டிய சின்ன வயசுல இருந்தே மறதி உங்களுக்கு தெரியாதுதான் இதோ வந்துடுறமா இரு இரு வர இருங்கோ இது நம்ம வீட்டு விசேஷம் எல்லாரும் இருந்து சாப்பிட்டு தான் போகணும் சரியா இருங்க வந்து வாங்க பாரதி வாங்க பாருங்க மா சூப்பர்றேன் நான் பாத்துக்கறேன் நாங்க பாத்துக்கறேன் ஐயோ மாப்ளே எனக்கு 30 வரைக்கும் தான் தெரியும் அவர் 1000 வரைக்கும் கேக்குறாரு அவர் 2000 சொன்னாரு உனக்கு என்ன புரிஞ்சு அது 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு வீடு டேய் ஸ்கொயர் ஃபீட்டா வீடு நல்லா சொன்னா அவங்களுக்கு புரியும் டேய் அடி சதரடி தெரியுமா அண்ணா
அப்பா எப்பதான் குரல் கேப்பாரு? அண்ணா தெரிஞ்சதே 30 குரல் தான், அது எப்ப வேணாலும் திடீர்னு கேப்பாரு. சரி, தங்கச்சி பத்தி பேசவே இல்லையே. மச்சான், அப்பா மூட பார்த்து நானே பேசுறேன். சரி சரி சரி. கஞ்சு அத கேப்பாரு, இத கேப்பாருன்னு உண்மை கேக்கலப்பா. விட்டு தாத்தா, ரொம்ப ஆடாதீங்க, இடுப்பு பிடிச்சு போகுது. இங்க வச்சு கேட்க மாட்டாரு, உள்ள குழுவுல வச்சு கேப்பாரு. எங்க ஐயர் பாச பேசுங்கோ. அபிஷு பேச பேசுவேன். சுத்தமா முடிஞ்சு. குரல் கேட்கவே இல்ல. அத்தானே நம்மளாண்ட எத்தையும் கேட்கணும். பாபு அப்பா சமயத்தை பாத்துக்கிட்டு நாமளே குரலை சொல்லிடணும். படத்துல ஜிவாஜி நடிச்சிருக்கா தெரியுமா? அதுல அவர் வாட்சி கிடைக்கணும். அவங்கிட்ட போய் பேசுதி. அடியே போய் பேசுதீன்னா சும்மா இருக்க மாட்டேன். சொன்னா கேளுடி, போய் பேசு. போடி நல்லா மாட்டி விடுற. எங்க அந்தக்காரர் கூட அடிக்கடி திருக்குறள் சொல்லிட்டே இருப்பா. அப்படியா? எங்க அதுல ஒண்ணு சொல்ல கேக்கலாம். அங்க உள்ள தாம்பூலம் வச்சிருக்கேன், சித்த எடுத்து வரியா? தாம்பாலமா நடுசா கட்டி என்ன ஆட்ட ஆடுறா? இந்த புத்தகம் இல்லையடா. இல்லடா இது பழசுடா. நமஸ்காரம். நமஸ்காரம். இது என்னோட ஊட்டு இல்ல ஆத்துக்காரி. புஷ்பா நமஸ்காரம் பண்ணிக்கோமா? நல்லா இருமா? நல்லா நீ உலவாக. நல்ல குரல் இல்ல, நல்லதா? அப்படிதான் இருக்கணும். இல்ல நான் ஒரு பஞ்சாங்கத்தை தேடிட்டு இருக்கேன். இருங்க, நீங்க இருங்க. நான் அந்த ரூம்ல. அந்த ரூம்ல இருக்கா? ஏன்டா வச்ச இடத்துல எதுவும் இருக்க மாட்டேங்குது. எப்பத்தான் சாமி குரலை கேப்ப? கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. கற்கடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. என்ன பண்ற? திடீர்னு வந்து ஒரு குரல் கட்ட சொல்லியா? ஒரு குரல் சொல்றேன் கேரியா. கற்க கசடர கசகசா கசகசா சோம்பு பட்ட. இங்க என்ன சமையலா நடக்குது? அப்புறம் தக அதற்கு தக. முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உழவு. ஐயா விட்டு வச்சுக்கிட்டு வந்து குரல் தெரியும் சொல்லி என்ன ஏமாத்துறியா? ஐயோ ஐயோ ஐயோ, சத்யராஜ் பாரு, உயரமாக்குறவன் எல்லாம் முட்டி போட வச்சிருக்காரு. என் ஆத்துக்குள்ள வந்து எங்கிட்டயா வா? உன்ன அங்க பாரு, பாவ பெரியவன் கூட பாக்காம பெறம்பல எல்லாம் அடிக்கிறாரு. பேசாத பேசாத, பய மூடு. இந்த கொடுமை யாரும் கேட்க மாட்டாங்களா? என்ன கன்சு? நம்ம 30 மீட்டர் எல்லாம் தெரிஞ்சு போச்சுடா. நம்ம சாப்டர் இதோட க்ளோஸ். கொஞ்சம் என்ன நடக்குன்னு பாடுறா. கொஞ்சம் பாடுறா பாரு. ஆமா ஆமா, நல்லா இருக்கு.
அபிஷ்டுகெல்லாம் சேர்ந்து சிரிச்சுட்டு இருக்கான். டேய், அவங்களெல்லாம் கூட சமாளிச்சிருவேன்டா, ஆனா நீ தான்டா படு டேஞ்சர் எனக்கு.